ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாட்டு பிரெட் ஜாம் தான். சதீஷ் வந்து நாகர்கோயிலில் ஒரு ஆர்கானிக் ஷாப் இருக்குது, அங்கே வந்து யூஸ்வலாக நாங்கள் இந்த ஆர்கானிக் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அங்கே வந்து லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. இது என்னன்னு கேட்டு பார்க்கும்போது, இது என்னென்னா பனை வெள்ளம், பனை மரத்துலேருந்து எடுப்பாங்கள்ல கருப்பட்டி காய்ச்சறதுக்கு, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது அந்த சிறப்பி ஸ்டேஜ் தான் இருக்குல்ல, எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜை வந்து இந்த பானையில் போட்டுட்டு புளி கூடவே புளியும் போட்டு வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதான், அதுவும் இல்லாமல் அயன் ரிச். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பிரெட்டில் நீங்கள் ஜாமுக்கு பதில் இதை தடவி கொடுங்க, இல்லைன்னா பாலில் நம்ம வந்து கொடுக்கும்போது இதை வந்து ஸ்வீட்னராட்டு கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு. இதில் ஏன் ஆக்சுவலி புளி போட்டிருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, உங்கள் யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து பிரெட்டில் தடவி டோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் அது. இதில் எதனால் புளி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அவங்கள்ட்ட கேட்கும்போது இது வந்து இது வந்து நிறைய அயன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதில். ஓகே, நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கா மகி? மகி பிடிக்கலையா? மகாக்கு பிடிச்சிருக்கு, மகிக்கு பிடிக்கல. ஆனால் மகி ஃபுல்லாக சாப்பிட்ருவா, ஏன் தெரியுமா? ஏன்னா அவ குட் கேர்ள். இப்போ எப்படி சாப்பிடுவான்னு மட்டும் பாருங்களேன். அடுத்த அப்படியா, அவ சும்மா விளையாடுவா என்கிட்ட. மகி எப்படி சாப்பிடுவா தெரியுமா? மகி என்கிட்ட டெய்லி கொண்டு வந்து எம்டி பிளேட்டை காணிப்பா, அம்மா பாரு நான் சாப்பிட்டாச்சு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ காணிப்பா பாரு. லஞ்ச் பண்ணுறதுக்கு தேங்காய் உடைச்சேன், தேங்காய் குள்ளாடி பாருங்க, தேங்காய் பூ வந்திருக்கு. ஸோ அதை காணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. இது மழை டைமில் உங்கள் யாருக்காவது அந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள். வீட்டில் குட்டி 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 கொசுவாட்டு ஃபுல் இடத்துலையும், அது இப்போ வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கொடுங்க. மத்தியானத்துக்கு எனக்கு மட்டும் கீனுவா வைக்க போகிறேன் ரைஸுக்கு பதில். அதுக்கு வந்து எனக்கு இந்த குட்டி ரைஸ் குக்கர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கப் இந்த மில்லட்டு கீனுவா அதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு, ஸோ நான் இதில் ஹாஃப் கப் கீனுவா போட்டிருக்கேன். இதை வாஷ் பண்ணிடலாம். இந்த பிராண்ட் ஆக்சுவலி இங்கே அவைலபிளாக இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா இது எனக்கு வந்து ஒரு ரிவ்யூக்கு வேண்டி அனுப்பி வச்சது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பி வச்சாங்க. இது வந்து ஒரு பர்ஷன் குக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஹாஃப் கப் நான் இதில் வந்து இதுக்கு முன்னாடி வரகரிசி, அதுக்கப்புறம் வந்து குதிரவாளி அந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் குக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இது வந்து கீனுவா வந்து எனக்கு லஞ்சுக்கு வேண்டி பண்ணுறேன். ஸோ இதை வச்சுட்டு அப்படியே ஓரத்தில் வச்சுட்டா போதும். இது ஒரு போர்ஷனுக்கு தனியாக குக்கர்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இது வந்து ஹாட்டாகவே இருக்கும், நான் சாப்பிட்ற வரைக்கும் இதை அப்படியே விட்டுருவேன். எப்போ சாப்பிட போகிறனோ அப்போ மட்டும் எடுத்து சாப்பிட்டுப்பேன். இதோட பிராண்ட் நேம் வந்து போர் அப்படின்னு உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சுனா, ஆக்சுவலி இது வந்து கொரியனோ சைனீஸ் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. பசங்க வந்து டியூஷன் போயிருக்காங்க, அதனால் மத்தியானம் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஃபிஷ் கறி நேற்று வச்சது இருக்குது. இப்போ குட்டீஸுக்கு மட்டும் கொஞ்சம் பருப்பு வைக்க போகிறேன், அதனால் பாசி பருப்பை வந்து குக்கரில் வந்து வச்சுட்டு ஊற வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் ஒரு விசில் வச்சு எடுத்துட போகிறேன். ஓகே, வந்தவொடனே குக் பண்ணலான்னு நினச்சேன், பார்த்தா லைட்டாக இப்போவே வச்சிடுறேன், ஏன்னா நான் இப்போ ரெடியாக தான் போகிறேன். ஸோ கிளம்புறதுக்கு இடையில் இந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட போகிறேன். பருப்பு வச்சதுக்கப்புறம் குட்டீஸ் வந்தோடனே மத்தியானம் ரெண்டு பப்படம் மட்டும் வறுத்துட்டேன்னு வைங்களேன், ரைஸு பருப்பு நெய் பப்படம் போட்டு சாப்பிட்ருவாங்க, ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. மற்றவங்களுக்கு எல்லாமே மீன் குழம்பு இருக்குது ஃப்ரிட்ஜில். ஓகே, இப்போ நம்ம மேலே போய் ரெடி ஆகிடலாம் வெளியே போகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகும்போது ஏதோ ஒரு ட்ராயரை திறந்தேன், அந்தால தான் கிடச்சிச்சு இந்த கம்மல். இது ரொம்ப இது ஒரு தடவை வாங்கினேன், ஒருக்க கூட போடவே இல்லை, தேடிக்கிட்டே இருந்தேன், எங்கே போச்சுன்னே தெரியல. கடைசி இப்போ க்ளீன் பண்ணும்போது இல்லை, வேறு ஒரு பொருளை தேடும்போது இந்த பொருள் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் ரெடி ஆயாச்சு, இப்போ நம்ம வந்து வெளியே போயிடலாம். ஓகே, வெளியேனா வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு, ரெண்டு மூணு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. மெயினாக வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து மெகா மார்ட்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் லிம்ஸுக்கு போனோம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு. ஓகே, கிளம்பிடலாம்.
தான் வந்து நேச்சுரல்ஸில் அப்ரோச் பண்ணி முடிச்சாச்சு. சதீஷ் வந்து ஆக்சுவலி கீழே மகா மகியை கூப்பிட டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ மகா பிக் பண்ணி வீட்டில் விட்டுட்டு என்னை வந்து பிக் பண்ண வருவாங்க. ஸோ இப்போ நேராக லென்ஸுக்கு போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். மட்டா ரைஸ் வந்து வடிச்சிட்டேன் வந்து. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாலை மீன் இருந்துச்சா அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ராகி அப்பளம் பொரிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ ஃப்ரை பண்ணதுனால சிம்னி ஆன் பண்ணி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு வந்து பாசி பருப்பில் தேங்காய் அரைச்சி போட்டு குழம்பு கட்டி பருப்பு அதுவும் வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் வந்து இதுதான். குட்டீஸ்க்கு இப்போ தான் ஊட்டி முடித்தேன். இப்போ வந்து நம்மளோட கீனுவா, நான் வந்து இன்றைக்கி ரைஸுக்கு பதில் கீனுவா தான் எடுக்கிறேன். அழகாக குக் ஆகிடுச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்னுமே ஹாட்டாகவே இருக்கு. ஸோ ஒரு போர்ஷன் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கப் கீனுவா வந்து குக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பருப்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். அப்புறம் மிச்சம் உள்ளதில் வந்து கர்ட் ஊற்றி சாப்பிடுவேன். என்ன வேணும் உனக்கு இப்போ? அவளுக்கு லஞ்சு சாப்பிட்டோன்னே அவளுக்கு குக்கும்பர் வேணும். அதுதான் நம்ம எப்படி கையை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா நைஃப் வச்சு வெட்டும் போது இடையில கை விடவே கூடாது, சரியா? உங்க வந்து அக்கா கிட்ட கூட அக்கா சாப்பிடுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லஞ்ச் ரொம்ப சிம்பிள் தான். நான் ஃபிஷ் எடுக்கல, அதுக்கு பதில் பிக்கிள் வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். வந்து எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சாச்சு. மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், அதனால் ஷாப்பிங் ஹால்லாம் எடுக்கல. ஸோ குட்டீஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து மெயினாக கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து வைக்க போகிறோம். ஏன்னா டிசம்பர் ஆயாச்சுல, அதனால் கிறிஸ்மஸ் ட்ரீயை வெளியே வைக்க போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த பால்ஸ் மாதிரி க்ரீன் டெக்கரேஷன் இது வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ வெளியே எடுத்துருவோமா மக்கி? எடுத்து வைமா. எத்தனை தடவை கீழே போட்டாச்சு, கடையில் ஒருக்கா கீழே போட்டேன். இந்தா இது அதில் வச்சிருக்கு. என்னாச்சு, ரொம்ப நக்கல் அடிச்சுட்டே வராது மாதிரி? மேலே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எடுடா. ஓகே, கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்தாச்சு. இது போன வருஷம் உள்ளது தான். சதீஷ் வந்து என்ன வாங்கியிருக்கீங்க? ப்ளூடூத்தா போட்டுக்கானே. ஒண்ணுமே கேட்கல. கேட்காதப்பவே இந்த ஆட்டம் ஆடுவான்னா, அப்ப பாட்டு வந்துச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடுவான்னு பார்த்துக்கோங்க. சரி, நம்ம டெக்கரேட் பண்ணுவோமா? கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து போன வருஷம் வாங்கினது தான். அதை என்ன பண்ணோன்னா, நீட்டாக பேக் பண்ணி அந்த பெரிய கவரில் வச்சு வச்சுட்டேன். அதனால இந்த வருஷம் டெக்கரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நில்லடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு வச்சுட்டேன். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. என்னது? ஸோ இங்கே பாரு, எதையுமே சிக் ஆக்கிறாதடா. ஓகே, இதில் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். வச்சிட்டியா அனில்? அதை வந்து லைட்டாக விரிச்சு விடும். ஏ நல்லா இருக்குடா. எனக்கு
போது நான் 40 டேஸ் சமைக்கலாம்ங்களா? மாத்தி 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 சரி பேபத் பேபத் அதுக்கு மேலேயே போட்டு இங்கே தாமா வச்சு தரேன். இது ஆக்சுவலி எங்க அதை மாட்டி இருந்தேன் முத ஒட்டுறது டேப் ஒட்டி மாட்டினேன். வெளியே தானே தெரியணும், அப்பதான் கிறிஸ்மஸ் தெரியும். இனி சதீஷை நீங்கள் எப்போ பார்த்தாலும் காதும் காதில் இயர்ஃபோனும் கையுமாக தான் இருப்பான் அவங்கள. ஓகே மகி, அம்மா பேர் என்ன பட்டோடு? நீ அதுக்கு தக்கன டான்ஸ் ஆடு, தக்கன டான்ஸ் ஆடு, இங்க வா இங்க வா, பாட்டுக்கு தக்கன டான்ஸ் ஆடு.